இப்போ நாம வந்து கேரட் பீட்ரூட் புட்டு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 கப் அரிசி மாவு, இது கடையில் வாங்கின மாவு தான். 1 சிட்டிகை உப்பு, தேங்காய் 1/2 கப் வச்சுருக்கேன், நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் வச்சுருக்கேன், அதுவும் நம்ம தேவையானதை எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கேரட் துருவினது, 1 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன், அது கொஞ்சம் நம்ம சூடு பண்ணிக்கலாம். முதல்ல புட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 சிட்டிகை உப்பு போடுறேன். 1 தேங்காய் பூ கொட்டிடலாம். ஃபுல்லாக கொட்டிடுறேன். சர்க்கரை 1-2 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப சர்க்கரை போட்டால் அரிசி மாவு வேகாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து புட்டு பதத்துக்கு நாங்கள் செஞ்சு காட்டுறேன். கொஞ்சமாக விட்டு நம்ம கலக்கணும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கலக்கணும். அது கலக்கிட்ட பின்னாடி அது இப்படி உருட்டினோன்னா உருட்ட வரணும், இப்படி உதிர்த்தா உதிர்த்த வரணும், அந்த பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ரொம்ப தண்ணி வச்சிட்டிங்கன்னா கொழ கொழன்னு ஆகிடும், உதுத்த வராது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே பிசைஞ்சுக்கோங்க. நான் காட்டுறேன் பிசைஞ்சு. இது போல் நம்ம செஞ்சுக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே மாதிரி பிசைஞ்சிட்டு இருந்தோன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் பிடிக்கவும் முடியும், உதுத்தவும் முடியும். நல்லா உதிர்த்து பாருங்கள், அந்த பதத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். பிறகு கேரட்டில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். அதே போல் பீட்ரூட்டில் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இது ரெண்டும் கலந்து வச்சுக்கலாம். இது போல் ஒரு கரண்டி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் வந்து பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம். இது போல் ஒரு கரண்டியில் கொஞ்சம் நெய் தடவிட்டு, ஏன்னா அது வர்றது கஷ்டமாக இருக்கும், நெய் தடவிட்டு கொஞ்சம் அடியில் வந்து கொஞ்சம் கேரட் பீட்ரூட் போட்டுட்டு இது போல் ஃபுல்லாக வந்து டைட்டாக அது புட்டு மாவு பண்ணிவிட்டு மெதுவாக இப்படி தோண்டி எடுத்திங்கன்னா அப்படியே வந்து இது போல் வரும், இது போல் வரும். இதை வந்து இட்லி தட்டில் நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த பாருங்கள், இது மாதிரி வந்து மெதுவாக நம்ம தோண்டி எடுத்துட்டோன்னா அது அப்படியே வந்து அப்படியே வந்துடும். அதை ஷேப் பண்ணி நம்ம அந்த இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். இந்த பாருங்கள், சின்ன கரண்டியில் பண்ணது அழகாக இருக்குது. அதே போல் பெரிய கரண்டியும் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம்.
அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எந்த பின்னாடி பார்க்கலாம். கேரட் பீட்ரூட் புட்டு ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு, பார்க்கவே அழகாக இருக்குது. இதில் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், கூட கொஞ்சம் சுகர். ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் சுகர் போட்டோம். சுகர் இன்னும் கொஞ்சம் கோகோனட் சேர்த்து சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். எனது ரொம்ப ஹெல்த்தி. ஆவியில் வேகிறதுனால இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. இன்னும் இதில் வந்து பீட்ரூட், கேரட் இதெல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தி டயட். இது குழந்தைங்க பீட்ரூட்னால் விரும்ப மாட்டாங்க. இது மாதிரி வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. இன்னும் நிறையா ரெசிபீஸ் இது மாதிரி நாங்கள் போடுறோம். நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப்